வடமாலப்பேட்டை சுங்கச்சாவடியில் இரண்டு மடங்கு சுங்கவரி செலுத்த வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய அந்த ஃபாஸ்ட்ராக் சிஸ்டம் பழுதாகிவிட்டது. ஆதலால் நீங்கள் இரண்டு மடங்கு சுங்க வரியை செலுத்த வேண்டும் என்று அவர்கள் கோரியது நியாயமற்றது என்பதற்காக அந்த சுங்கச்சாவடியை கடந்து செல்லக்கூடிய தமிழக சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஏற்க மறுத்த ஒரே ஒரு காரணத்திற்காக அங்கே உள்ள சுங்கச்சாவடி ஊழியர்களும் அந்த ஊழியர்களால் அழைத்து வரப்பட்ட குண்டர்களும் கடும் ஆயுதங்களை கொண்டு அந்த மாணவர்களை தாக்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த வீடியோவில் எல்லாருமே நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த மாணவர்கள் தாக்கியதோடு மட்டுமில்லாமல் கிட்டத்தட்ட அந்த பகுதியில் கடந்த டிஎன் தமிழ்நாடு பதிவு எண் கொண்ட அனைத்து வாகனங்கள் மற்றும் அதில் பயணம் செய்த பொதுமக்கள் அனைவர் மீதும் கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டது. இது அனைத்துமே அங்கு உள்ள ஆந்திரா காவல்துறையினுடைய மேற்பார்வையிலே அவர்கள் அதை தடுப்பதற்கான எந்த முயற்சியும் செய்யவில்லை. கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டது. அதன் பிறகு அந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அங்குள்ள மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார்கள். இதில் ஒரு மிக மிக கேவலமான முக்கியமான விஷயம் என்னவென்றால் அந்த மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுவதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். மேலும் இன்றைய தினமும் அந்த மாணவர்களுக்கு தேர்வு எழுத வேண்டிய கட்டாயம் உள்ளது. அந்த தாக்குதல் மட்டும் மீண்டும் நான் கைது செய்யப்படலாம், தாங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சத்தின் காரணமாக அந்த தமிழக மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை தொலைத்துவிட்டு நிற்கிறார்கள். ஆனால் இதுவரை ஆந்திர அரசாங்கமும் சரி தமிழக அரசாங்கமும் சரி ஒரு ஆறுதல் வார்த்தை கூறாதது மட்டுமல்லாமல் எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்க மறுக்கிறது. தமிழக மக்களின் பாதுகாவலன் என்று கூறிக்கொள்ளும் இன்றைய திமுக அரசாங்கம் இதுவரை ஒரு வார்த்தை கூட அதை பற்றி பேசாமல் இந்த நிகழ்ச்சியை மற்றொரு நிகழ்ச்சியாக கடந்து செல்ல முயற்சிக்கிறது. அதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் தொண்டர்கள் மாபெரும் அறப்போராட்டத்தை எடுத்து வருகிறார்கள். அதன் ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசையின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துக்கிறோம். மிக மிக தெளிவாக ஒரு விஷயத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். சிறிது ஒரு சில நாட்களில் உரிய தண்டனை, அதாவது அந்த குண்டர்கள் கைது செய்யப்பட வேண்டும், காயமடைந்த மாணவர்கள் பொதுமக்கள் மற்றும் அவர்களுடைய பொருட்களுக்கு உரிய இழப்பீடை ஆந்திர அரசாங்கம் தருவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், மீண்டும் அந்த மாணவர்கள் அங்கே கல்வியை தொடர அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை ஏற்பாடு செய்ய வேண்டும். இதை செய்ய தவறினால் மிக மிக மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய வழக்கறிஞர் பாசரையும் சரி நாம் தமிழர் கட்சிய பிற நிர்வாக அமைப்புகளும் சரி ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதை மட்டும் எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.